ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பெரிய வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதமாகவே கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. முதல் முறையாக திருப்பதி கல்யாணத்துக்கு போயிருக்கேங்க. நான் என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம், ஃபஸ்ட் டைம் திருப்பதி கல்யாணம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூரியகாந்தி பூ இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு இடம்லாம் இருந்தது. எல்லாத்தையும் இறங்கி ஜாலியாக பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 கிளம்பிட்டோம். ஆனால் நைட்டு 7 தாங்க போய் சேர்ந்தோம். இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஜாலியாக போயிட்டு இருந்தோம். காரை எடுத்துகிட்டு சொல்லுங்கள். அப்படியேங்க இவருங்க சூரியகாந்தி பூவை பார்த்த உடனே நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இதெல்லாம் அந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க. மணி வந்து 5 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே பூவெல்லாம் திரும்பிடுச்சு, சூரியனை பார்த்துட்டு திரும்பிடுச்சு. ரொம்ப நேரம் ஜாலியாக சுற்றிட்டு நடுவில் இறங்கி நிறைய கடையில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக போனோம். நாங்கள் ஒரு வழியாக மலையில் மேலே ஏறிட்டுருக்கோம். சைட் சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 இருக்கோம் நாங்கள் மலை மேலே ஏறும்போது. ஆனால் நல்லா வெளிச்சமாகவே இருந்தது. நல்லா வானம்லாம் பார்க்கறதுக்கு செக்க செவேர்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கண்ணாடிலாம் திறந்து வச்சுட்டு காரில் அந்த கிளைமேட் சில்லுன்னு அந்த காற்றுலாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக நாங்கள் போனோம். நாங்கள் மேல் திருப்பதி போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு, நல்லாவே இருட்டிடுச்சு மேல் திருப்பதி போகும்போது. அதுக்கப்புறம் மண்டபம் கண்டுபிடிக்கணும், புது மண்டபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மண்டபம் கண்டுபிடிச்சி போனோம். நம்ம கூகுள் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் எங்களுக்கு ஈஸியாக மண்டபத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் திருப்பதிக்கு வந்துட்டோம். மண்டபத்துள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா அவன் முன்னாடியே கிளம்பிட்டா. ஆனால் எங்களை மேலே போகவே விடலைங்க, போகும்போதே இழுத்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா போண்டா, அப்புறம் சட்னி, அல்வா, கேரட் அல்வா வச்சுருந்தாங்க. ஆந்திரா சமையலுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பொண்ணை போய் பார்த்தா வேறு லெவலில் இருந்தாவே. நீங்கள் என்னென்னா சாப்பிடுங்க, என்னோடய மேக்கப்பில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு இருந்தேன். நாங்கள் திருப்பதி வந்துட்டோம், வந்து ரூமில் இருக்கோம். இப்போ கீழே பாருங்கள், நான் கீழே காட்டுறேன். இப்போ தான் நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மண்டபம் இருக்குது. இதாங்க ஃபஸ்ட் டைம் திருப்பதியில் மண்டபத்தில் கல்யாணத்துக்கு நான் வர்றது. லைனாக பார்த்தீங்கன்னா 4 மண்டபம் இருக்குது. எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது, ரூம்ஸோடு இருக்குது எல்லாமே. கூட பாருங்க, ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு. ரூம் நம்பர் 309 ஏழாவா? போன் எடுங்க. கபோர்டு கபோர்டு வச்சிருக்காங்க. நானே தெரிகிறேன். நைட்டு 8 பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பதியில் தானே கல்யாணம், ஸோ ரிசப்ஷன் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சென்னையில் வேறு ரிசப்ஷன் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷன் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற மாதிரி அதே மாதிரி திருப்பதியிலையும் நைட்டு வச்சுருந்தாங்க. வருஷத்தட்டெலாம் கொண்டு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்களும் அந்த குடும்ப உறவுகள் அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே ரொம்ப, எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் அதே மாதிரி தான் பார்த்து வளர்ந்தோம். எல்லாம் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி நாங்கள் வந்து யாரையும் பிரித்து பார்க்காம அந்த மாதிரி வளர்ந்தோம். அதே மாதிரி ஃபேமிலி தான் மாப்பிள்ளை வீட்லேயும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையுமே யாரையுமே விட்டு கொடுக்காமல், எந்த உறவுகளையுமே விட்டு கொடுக்காமல் அழகாக கரெக்டாக அவங்கள எல்லாமே ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணாங்க. எல்லா சடங்குகளையும் பண்ணி நீட்டாக பண்ணாங்க. அதனால் ரிசப்ஷன் வீடியோவை நான் இப்போ போடுறேன். மார்னிங் கல்யாண வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். எங்கள் கல்யாணம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாரி தான் கட்டுவோம் நாங்கள், அது இன்னும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆ
போதுமா, நீங்க தள்ளி வந்துருங்க, தள்ளி விடுங்கம்மா, தள்ளி வாமா, நீங்க தள்ளி வந்துருங்க, தள்ளி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு நேரம் பிடிச்சு நிற்க முடியாது, புரிய ஒரு ஆள் வேற. இப்ப நீங்க தள்ளி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு வந்து இப்போ அப்படியே ஃபைட் கொடுக்குற மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலாக வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோஸில் நின்னாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து நாங்கள் எந்த இதுலையுமே வந்து மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும் பொண்ணு வீடாக இருக்கட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா தலைமுறையில் மாமா தாத்தா தாய்மாமா எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. அதே ஈக்குவலுக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேயும் நாங்கள் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இவங்களும் அந்தளவுக்கு ஃபேமிலியை அட்டாச்சபிளாக அவங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க தாய் மாமா அவங்க அண்ணன் தம்பி இன்னமும் ரொம்ப வந்து பாசமாக எல்லோரும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி மாதிரி அவங்களும் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்தாங்க. சவாலாகவே இருந்தது கேமராமேனுக்கு. ரொம்ப ரிசப்ஷன் வந்து சூப்பராக வேறு லெவலில் நடந்ததுங்க. அருமையான மாப்பிள்ள வந்து எங்கள் வீட்டுக்கு கிடச்சிருக்காங்க. நானும் பொண்ணு கூட இருந்ததுனால நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நடந்தது, அதெல்லாம் என்னால் வந்து எடுக்க முடியல. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் நிறைய ஃபோட்டோஸு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோஸ்லாம். ஆனால் வந்து எல்லாமே நான் கூட இருந்ததுனால என்னால் எல்லாத்தையும் எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து தம்பதிங்களை வந்து நீங்கள் வாழ்த்திடுங்க. அவங்கள வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.